நம்ம சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ, ஹாய், எல்லாரும் இருக்கீங்க. நான் உங்கள் பக்கத்தில் தமிழ் சேனல்லேருந்து உங்கள் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி நான் விஷயம் பார்க்க போகிறதா இருந்தால், நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, இதுமாரி ஃபோர்க்கில் ஆயில் லீக் ஆச்சுன்னா அந்த ஆயில் சீல் எப்படி மாற்றுறதுன்னு கம்மி சொல்லியிருக்கீங்க. இப்போ இன்றைக்கி அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. நேற்று போன வாரம் லைவில் வந்தேன் நான் உங்களுக்கு, நிறைய பேர் கேட்டீங்க மெசேஜ். அது ஃபஸ்ட் டைம் வரதெல்லாம் எனக்கு கரெக்டாக பார்க்க முடியல. நான் இதோட 15 நாள் கழிச்சு ஒரு வாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு லைவில் வருவேன். அப்போ அவங்க டவுட்லாம் கண்டிப்பாக நான் க்ளியர் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு இப்போ நம்ம இந்த வீடியோ பார்ப்போம், எப்படி ஃபோர் கல்ச்சர் எப்படி மாற்றணும் காமிக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இது பாருங்கள், ஃபோர்க்கு ஆயில் லீக் ஆகுது. நம்ம ஏற்கனவே அந்த ஃபோர்க்கு பால்ஸ் எல்லாம் மாற்றி காமிச்சிருப்பேன். இன்றைக்கி வந்து நான் பிறந்த அந்த ஃபோர்க்கில் ஆயில் லீக் ஆகுது. அந்த ஆயில் சீலை எப்படி மாற்றணும்னு நம்ம பார்க்க போகிறோம். எதுங்களுக்கு ஆயில் லீக்காக இருக்குது, அதுக்கு இந்த ஒரு டியூப் நாங்கள் பிரிச்சு காமிக்க போகிறேன். உங்களுக்கு இது எப்படி கட்டணும் பாருங்கள். முதல்ல ரெண்டு பிரேக்கை ஃபுல்லாக லூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீல் நட் இருக்குல்ல, வீல் நட்டை கட்டிடுங்க. இது 19 நம்பர் வரும். இது ஃபோர் டியூப் வண்டியே தண்ணி எடுக்க போகிறோம், அதனால் ஒரு சைடு வண்டி கட்டணும். பண்ணும் போ ஓகே, இங்கே எடுத்துனாவே வீல் தனியாக வந்துடும். இது அப்படியே எடுத்து வெளில எடுக்க வேண்டியதான். ஓகே, இப்போது டயரை வெளில எடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே டென்னும் நெட்டு போல்டு இருக்குதுல்ல, அந்த போல்டை உள்ளே கட்டிங்க. ஏன்னா அந்த ஃபோர்க்கில் கூட ரெண்டுமே ஜாயின் பண்ணியிருக்கோம், அதில் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கேட்டுருங்க. ஒன்று இந்த சைடு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ ரெண்டு போல்டும் கேட்டுட்டோம். இப்போ இது ஃப்ரீயாக இருக்குது, அப்படியே ஒழிஞ்சிருக்கு. இங்கே ஃப்ரீயாக இருக்குது. இப்போ மேலே இருக்க இந்த நம்பர் பிளேட் கீழே இருக்குது பார்த்தீங்களா, 13 நம்பர் இருக்குது, அதை கட்டணும். இது வந்து 12 நம்பர் ஒன்று 13 நம்பர் வரும். இப்போ இது 12 நம்பர் கரெக்டாக இருக்குது, இதை லூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது ஃபுல்லாக கட்டுதாவில் லூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த டியூப் மேலே வர இங்கே ஒரு நெட் இருக்குது, இந்த நெட்டை நம்ம லூஸ் பண்ணணும். ஓகே, இந்த இது 12 நம்பர் வரும். இதை அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, ஓகே, இதுக்கு மேலே ஒரு வாட்சர் வரும். இப்போ இந்த ஃபோர்க்கு டியூப்பை அப்படியே நம்ம விஷயம் வெளில எடுக்கலாம். லெக்கோட அசம்பிளியாக அப்படி ஷேக் பண்ணாவே அப்படியே வெளில வந்துடும். சிங்கிள் வண்டி தனியாக எடுக்கலாம். ஓகே, ஓகே, இப்போ ஃபுல்லாக நம்ம கட்டி வச்சு. இப்போ இதை கட்டின அந்த நெட்டை நம்ம இப்போது இந்த மாதிரி இருந்துட்டு கேட்டணும். அதை டைட்டாக தான் இருக்கும், கட்டி கேட்டணும். அதை கட்டி கட்டியாச்சு. அதுத்தினோன்னா ஒரு காலர் ஒன்று வரும், இதில் அப்படியே கொஞ்சம் அழுத்திங்க. மேலே ஒரு வாஷர் ஒன்று இருக்கும், இந்த வாஷர் தண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரிங் இருக்கும். ஓகேவா, ஓகே, இந்த ஸ்ப்ரிங்கு பாருங்கள் எப்படி கட்டணுமோ அப்படி தான் போடணும். டென்ஷன் அதிகமாகுது மேலே இருக்குது, டென்ஷன் கம்மியாக கீழே இருக்குது, அதனால் இப்போ எதை நம்ம போடணும். ஓகே, ஸ்ப்ரிங்கு தனியாக வச்சுக்கலாம். இப்போது இந்த பழையால கீழே ஊற்ற வேண்டியதான், இந்த பழையால அப்படியே கீழே ஊற்ற வேண்டியதான். ஓகே, இதை வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இப்படி வச்சுருந்தேன் கீழே, ஏன்னா அந்த ஆயிலெலாம் அப்படியே இறங்கிறதுக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இது ஃபோர்க்கு வந்து இது கீழே ஒரு அலைன் கீ இருக்கும், இந்த அலைன் கீ எடுத்தால் தான் நம்ம வந்து தனித்தனியாக பிரிக்க முடியும். இதுமாரி ஃபோர்க்கு ராடு வாங்கி இதான் 250 ரூபா அப்படி தான் இருக்கும்.
இந்த ஃபோர் கிராடு இது உள்ள வரணும் இப்படின்னா தலைக்கில் வரணும் இது போய் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிடும் அதுக்கப்புறம் மேலே அலன் கீ இருக்குது அந்த அலன் கீ வச்சு தான் அந்த போல்டை கட்ட முடியும் ஓகே இந்த அலன் கீ வச்சு அரை நம்பரு இது லூஸ் பண்ணிங்கன்னா அந்த அலன் கீ போல்டு உள்ளே இருக்கும் அது லூஸ் ஆகிடும் அப்படியே அந்த அலன் கீ போ அப்படியே வெளில தரணும் கட்டுங்க போல்டு இப்போ என்ன பண்ணேன்னா அப்படியே ஃபோர்க்கு வெளில தரணும் அந்த போல்டை தவணை இது வந்துச்சு இந்த அலன் கீ போல்டு இங்கே இருக்கும் இருக்குல்ல அலன் கீ போல்டு இதில் ஒரு வாஷர் வரும் வாஷர் கண்டிப்பாக போடணும் ஓகே இதில் என்ன பண்ணோன்னா நீங்கள் ஃபோர்க்கு அப்படியே வெளில எடுத்தீங்க ஓகே இது ஸ்ப்ரிங் இருக்கும் ஓகேங்களா இது எப்படி மாட்டுறதுன்னு பாருங்கள் இப்போது இதுதான் ஆக்சன் ஆகிற இடம் இது இதை முதல்ல செக் பண்ணிக்கணும் சின்ன ஒரு டாட் இருந்தால் கூட கண்டிப்பாக டியூப் மாற்றி தான் ஆகணும் இது அப்படியே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆயில் லீக் ஆகும் இப்போதைக்கு டாட் எதுவுமே இல்லை க்ளீன் பண்ணி பார்க்கணும் ஓகே இப்போ ஆயில் செல்லி மாத்திரம் போகிறோம் ஆயில் செல் மாத்திரம் இப்போது டஸ்ட் கேப்பு இது எத்தனை இது இருந்தீங்களா ஆயில் செல் சுத்தமாக போயிடுது இப்படிதான் ஆகும் கண்டிப்பாக ஆயில் தான் லீக் ஆகும் இப்போ ஆயில் செல்லை உடனே எடுக்க முடியாது இதுக்கு மேலே ஒரு லாக் ஒன்று வரும் அந்த லாக் எடுக்கணும் இந்த இருக்கிறது லாக்கு இந்த லாக்கை நம்ம எடுக்கணும் ஓகே இந்த லாக் எடுத்தால் தான் நம்ம ஆயில் சீலை எடுக்க முடியும் ஓகேவா இப்போ இந்த ஆயில் சீலை நம்ம வெளில எடுக்க போகிறோம் எப்படி இருக்க பாருங்கள் இந்த டியூப்பில் வச்சுன்னு ஃபோர் கடை வச்சுன்னு இப்படி பண்ணினாவே ஆயில் சீலை வெளில வந்துச்சு இந்த ஆயில் சீலை வெளில வந்துடும் சுத்தமாக பிடிச்சி போகிறோம் ஒன்றுமே இல்லை இது உள்ள ஒரு சின்ன வாஷர் இருக்கும் வாஷர் ஒன்று இருக்குது இப்போ நம்ம இந்த ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ணிடணும் பக்காவாக ஓகே இப்போ நம்ம இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போது எதுவுமே இல்லை இப்போ ஃபஸ்ட் மாரி நம்ம இந்த வாஷர் இங்கே மேடாக இருக்கும் இங்கே கொஞ்சம் இதாக இருக்கும் பட்டையாக இருக்கும் அதை வந்து இப்படி போடணும் ஓகே வாஷரை போட்டு புது ஆயில் சீல் இந்த ஆயில் சீல் வந்து இந்த பள்ளம் அதிகமாக இருக்குல்ல இது உள்ளே வரும் இந்த கேப் அதிகம் இருக்குல்ல இது மேலே வரும் பதா தெரியும் உங்களுக்கு இது உள்ளே வந்துடும் இது மேலே வரும் இது போட்டு இப்படி கையில் அழுத்திட்டு நான் இதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பழைய கேன் ஷாஃப்ட் ஒன்று அது மேலே போய் அடிச்சிங்கனாவே இது கரெக்டாக போய் உட்காந்துரும் இந்த கேம் ஷாட் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க பழைய ஆயில் சீலே மேலே வச்சு அடிக்கலாம் உள்ளே போய்டும் ஓகே இப்போது ஆயில் சீல் பார்த்தீங்களா கரெக்டாக உட்காந்துருக்கு இது கிரீஸ் கிரீஸில் எதுவும் போடக்கூடாது அதுக்கப்புறம் இப்போ இந்த வாஷரை லாக்கை மேலே அப்படி போட்ட வேண்டியதான் இதுமாரி போய் உட்காரணும் அது சமயம் சரியாக உட்காரலன்னா கண்டிப்பாக ஆயில் சீல் சரியாக போடலன்னு அர்த்தம் ஓகேவா ஓகே இப்போது லாக் ஆயிடுச்சா இப்போ நம்ம ஃபோர்க் டியூப் வெல் அசம்பிள் பண்ணோம் அது வாங்கிடும் பாருங்க இப்போ நம்ம ஃபோர்க் அசம்பிள் பண்ண போகிறோம் ஏற்கனவே கட்டின மாதிரி இங்கே பாருங்கள் இப்படியும் செட் ஆகும் ஆனால் எல்லோரும் இப்படி போடாதீங்க இந்த ஃபோர்க்கு இதுக்கு ஆசை கரெக்டாக இந்த இது ராடு இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஹோல்ஸ் இங்கே வரணும் இப்படி போட்டாலும் நிற்கும் ஆனால் இப்படிலாம் போடாதீங்க போட்டிங்கன்னா இங்கே த்ரெட் ஆகி போகிறோம் போய்டும் அந்த அலன்கி த்ரெட் இதில் தான் வரும் ஓகே இதை ஃபஸ்ட்டு இப்படி போட்டுடணும் அதுக்கப்புறம் ஃபோர்க்கு டியூப் இந்த த்ரெட் டைப் இதில் அதை இப்படி நுழைக்கணும் ஓகே இப்போது இப்படி போட்டோன்னே இந்த ராடு மேலே வந்துடும் இந்த ராடுக்கு மேலே இந்த கப்பு வரும்
ஓகேவா ஃபோர் அசம்பிள் பண்ணும்போது தனித்தனியாக காமிப்போம் உங்களுக்கு இது மேலே வரும் அதுக்கப்புறம் இந்த இருக்குல்ல இந்த லெக்கு ஃபோர் கால் சீல் வச்சிட்டோம் அந்த இதுவும் லாக்கும் போட்டோம் இது அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியதான் ஓகே இப்போது கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணோம் மேலே இந்த அலன்கி இருக்குல்ல அலன்கி போட்டு டைட் பண்ண வேண்டியதான் ஃபுல் டைட் பண்ணால் கொஞ்சம் லூஸ் இருந்தால் கூட ஆயில் லீக் ஆகிடும் ஓகே ஓகே ஃபுல் டைட்டு ஓகே இப்போ ஃபுல் டைட் பண்ணியாச்சு இப்போ அப்படியே எடுத்துகிட்டு ஃபங்க்ஷன் அதை செக் பண்ணுங்கள் டைட்டாக பிடிக்கக்கூடாது இதுமாதிரி ஃப்ரீயாக இருக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் டஸ்ட் கப் கைட்னால அதை நல்லா க்ளீன் பண்ணி அதே போடலாம் இப்போது டஸ்ட் கேப்பை மேலே வச்சு இதில் லாக் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ரிங்கெலாம் போயிருக்கணும் தச்சு க்ளீனாக வச்சுருக்கோம் டென்ஷன் அதிகமாக கீழே வரும் டென்ஷன் அதிகமாக மேலே வரும் டென்ஷன் கம்மியாக இருக்குது கீழே வந்துடும் ஓகேவா பார்த்துங்க இங்கே வரும் அதுக்கப்புறம் இங்கே சின்ன ஒரு வாஷர் ஒன்று வரும் ஓகே இந்த வாஷரு ஸ்ப்ரிங்கை போட்டோம்னா வாஷர் மேலே வரும் அதுக்கப்புறம் இந்த காலர் சொன்னால இது அப்படியே கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இந்த காலரு மேலே வரும் ஓகே இப்போ நம்ம ஃபோர் காயில் ஊற்றணும் ஃபோர் காயில் பார்த்தீங்களா கரெக்டாக 150 ml ஊற்றணும் அதுக்கு 100 cc-க்கெலாம் 150 150-லாம் போனீங்கன்னா அதுக்கு மேலே தான் 160 அப்படி வரும் ஸ்கூட்டர்லாம் பார்த்தா 90-80 அந்த ரேட்டு வரும் இது கரெக்டாக 150 தான் ஊற்றணும் அதுக்கு மேலே போட்டோம்னா ஆக்ஷன் ஆகாது அது கம்மியாக இருந்தாலும் ரொம்ப லூஸாக இருக்கும் அதனால் 150 கரெக்டாக இருக்கும் அது நம்ம இது மேலே அப்படியே ஊற்ற வேண்டியதான் ஃபோர் காயில் தவிர வேறு எந்தாலும் ஊற்றக்கூடாது இதுமாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் ஒரு காயில் 120 ரூபா இருக்கும் அவ்வளோதான் ஓகே இவ்வளோ தேச்சு அதுக்கப்புறம் இந்த நெட்டு ஓகேவா நெட்டை கொஞ்சம் அழுத்தி போடுங்க ஏன்னா ஸ்ப்ரிங் இருக்குல்ல ஓகே போடு ஓகே இது வந்து ஃபுல் டைட் பண்ணுங்கள் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது லூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக டாப்லேருந்து ஆயில் லீக் ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஆக்ஷனாக அதனால் இது ஃபுல் டைட்டாக இருக்கணும் இந்த ஃபுல் டைட் நம்ம டீ ஸ்டம்பில் போட்டு டைட் பண்ண போகிறோம் அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை டைட் பண்ணுறதுக்காக இந்த ஃபோர்க்கு டீ ஸ்டம்பில் பண்ணோம் பார்த்தீங்களா இது கரெக்டாக ஸ்பேனர் போகிற இடமா வச்சுங்க இந்த நெட் இருக்குல்ல போல்டு இதை ஃபுல் டைட் பண்ணிங்க இதை ஓகே இதை கொஞ்சம் டைட் பண்ணிட்டு ஓகே இந்த போல் டைட் பண்ணவொன்னே இது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கிரிப்பு சப்போர்ட் கொடுக்கும் அதனால் வச்சு இப்படி ஓகே இப்போ இது ஃபுல் டைட் ஆகிடுச்சு திருப்பி கண்டிப்பாக ஆயில் லீக் ஆகுது இதுக்கப்புறம் இந்த அசம்பிள் அப்படி மேலே தான் வேண்டியதா இதை அப்படியே லூஸ் பண்ணிட்டு இது அப்படியே மேலே சுற்றினாவே மேலே போயிடும் இந்த அசம்பிளி அப்படியே மேலே தூக்கினா கரெக்டாக இங்கே வந்து செட் ஆகிடும் கேட்டுங்களா இதில் வந்து வாஷரு போல்டை போட்டு டைட் பண்ண வேண்டியதான் அதுக்கப்புறம் மட்காடு போல்டு போட்டு வீலை நீங்கள் மாட்டினாவே இந்த வேலை முடிஞ்சது ஏற்கனவே வீலை கட்டினா தான் வீடியோ போட்டு பார்த்துங்க கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதேமாதிரி ட்ரை பண்ணால் இந்த ஃபோர் காயில் சீல் பக்காவாக இருக்கும் இது வந்து ஃபுல் டைட் பண்ணுங்கள் இதை ஓகே டைட் பண்ணி வச்சுது கீழே டீ ஸ்டம்ப் போல்டையும் ஃபுல் டைட் பண்ணுங்கள் ஓகே இப்போ பாருங்கள் இந்த ஆயில் சீல் மாற்றியாச்சு இனிமேல் இங்கே ஆயில் லீக் வராது திருப்பி உங்களுக்கு ஆயில் லீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த டியூப் தான் மாற்ற வேண்டிய வரும் ஓகேவா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க இதுமாதிரி ஸ்பெண்டர் கார்பரேட்டர் எக்ஸ்எல் கார்பரேட்டர் ஸ்பெண்டர் எந்த கார்பரேட்டரும் எந்த வண்டியாலும் நம்ம இது பண்ணலாம் மணி பண்ணி போடலாம் ஆனால் கண்டிப்பாக அதில் பிரச்சனை இருக்கும் மைலேஜ் வராது ப்ளஸ் வண்டி அடிக்கும் எந்த பிரச்சனை வரும் அந்தந்த வண்டி பொருள் அந்தந்த வண்டிக்கு போட்டால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் மாற்றி மாற்றி போடலாம் கண்டிப்பாக பண்ணலாம் எல்லா விஷயமும் பண்ணலாம் ஆனால் அப்படி பண்ணாதீங்க வண்டியில் வர பொருளே வண்டியிலே போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு சமயம் கிடைக்காத பட்சத்தில் வேணால் நம்ம அந்தமாரி ரெடி பண்ணலாம் நம்ம வண்டியை ஓகே இதோட நம்ம ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் உங்களுக்கு பை